வணக்கம். ஓம் சாந்தி. ஒவ்வொரு தர்மத்தா ஸ்தாபகர் வரும் பொழுதும் அது அந்த தர்மத்திற்கு கோல்டன் ஏஜ் ஆகும். ஏனென்றால் தர்ம ஸ்தாபகர் இருக்கின்றார், அவரை மக்கள் சந்திக்கிறார்கள், அவர் சொல்லும்படியே வாழ்ந்தும் காண்பிக்கின்றார். இது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். ஸோ அது அந்த தர்மத்திற்கு கோல்டன் ஏஜ். பிறகு அவரும் கடந்த பிறகு அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தரம் குறைகிறது. அப்பொழுது அது அவருடைய சில்வர் ஏஜ். பிறகு அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அந்த தர்மத்திற்கு அது காப்பர் ஏஜாக மாறுகிறது. ஒவ்வொரு தர்மத்திலும் இன்று பல பிரிவுகள் இருக்கின்றது. அதை போலத்தான் இந்த மரம் பல பகுதியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். இருப்பினும் பெரும்பாலாக தர்மங்களில் பார்க்கும்பொழுது நமக்கு தர்ம ஸ்தாபகர் யார் என்று தெரியும். அவர்கள் எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் என தெரியும். வேத புத்தகம் என்ன என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்து தர்மம் என பார்க்கும் பொழுது இந்து தர்மத்திற்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்தாபகர் கிடையாது, ஒரு தனிப்பட்ட புத்தகம் கிடையாது. எண்ணற்ற புத்தகங்கள், எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற தர்மத்தை வளர்ச்சி செய்வதற்காக பல பேர் அவதரித்திருக்கிறார்கள். காரணம் என்னவெனில், இந்த சிருஷ்டியின் ஆதியில் இருந்த தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதைகள் தர்மம் என கூறப்படுகிறது. சத்யுகத்தில் வந்தவர்கள் ஆதி சனாதன தேவி தேவதைகள் தர்மம். ஆனால் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களே இரண்டு யுகம் கழித்து துவாபர யுகத்தில் வரும் பொழுது தன்னுடைய தெய்வீகத்தன்மை இழந்து அவர்களும் தவறுகளான பாதையில் நடப்பதால் அவர்கள் தன்னை தேவதைகள் என சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் தன்னை அந்த தர்மத்தை சார்ந்தவள் என குறிப்பிடுவதில்லை. பெயர்களெல்லாம் உபயோகிக்கின்றார்கள், தேவதைகளுடைய பெயர்களை உபயோகிக்கிறார்கள். ஆனால் தேவ தர்மத்தை நாம் சார்ந்தவள் என குறிப்பிடுவதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு தர்மமும் ஆரம்பிக்கப்படும் பொழுது நல்ல நிலையிலிருந்து காலாவட்டத்தில் இயற்கை நியதிப்படி ஒவ்வொரு தர்மத்திலும் கருத்து வேறுபாடுகள், இப்படி பல பிரிவுகள் ஏற்படுகிறது. இது இயற்கையுடைய நியதி. அதே போல்தான் ஆரம்பத்தில் நாம் சத்யுகத்தில் பார்த்தோம்னா வந்த தர்மத்துக்கு பெயர் ஆதிசநாதன தேவி தேவதைகள் தர்மம். ஆனால் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களே 2500 வருஷம் ரெண்டு யுகத்தை கடக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தெய்வீக குணங்களில் தரம் குறைவு ஏற்படுகிறது. அதனால் அவங்க துவாபர யுகத்தில் வந்து பூஜைக்கு தகுதி உடையவர்களே பூஜாரிகளாக மாறி தன்னை விட உயர்ந்த சக்தி எது அதை தேடி வணங்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் பாடி கான்ஷியஸ்னால அவர்களும் தவறுகள் செய்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த ரிஷி முனிகள், சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நல்வழியில் போக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் அவர்கள் தியானத்தில் அமர்ந்து இந்த ஆத்ம சிந்தனையை மனிதர்களுக்குள்ள வளர்ப்பதற்காக வேதங்களையும் சாஸ்திரங்களையும் இதிகாசங்களையும் புத்தகங்களையும் எழுதினாங்க. அதனால தான் இந்து தர்மம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட எந்த ஒரு தலைவரும் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்கள் இல்லை யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்ன அவருடைய நோக்கம் எதுவாக இருந்ததெனில் மனிதர்கள் தர்மத்தின்படி வாழ வேண்டும். அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பூஜிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய செயல் தர்மத்தின்படி வாழ வேண்டும். அதற்காகத்தான் நல்லதை சிந்தியுங்கள், நல்லதை செய்யுங்கள். இதுதான் இந்து தர்மத்தினுடைய அடிப்படை. இவ்வாறு தான் வளர்ந்தது. அந்த தேவ தர்மமே பின்னால் வெளிநாட்டவருடைய பாதிப்பில் இந்தியா வரும் பொழுது, அவருடைய ஆளுமையில் இந்தியா வரும் பொழுது இந்த தேவ தர்மமே பாரதம் என சொல்லப்பட்ட இந்த பகுதி இந்துஸ்தான் என கூறப்பட்டது. அதாவது இங்கு இருக்கக்கூடிய மக்களை நாம் எப்படி நாம் இவர்களை குறிப்பிடுவது, மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள்,
பௌத்தர்கள் என குறிப்பிடுகிறோம். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எப்படி குறிப்பிடுவது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இந்துஸ்தான் என்ற இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் இந்துக்கள் என்ற பெயரிடப்படுகிறது. அது இடையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமே தவிர, ஒரிஜினலி இதனுடைய பெயர் சனாதன தர்மம் என கூறுகிறோம், ஆதி சனாதன தர்மம். அதுதான் நம்முடைய சாஸ்திரங்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும், சனாதன தர்மம் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்குமே தவிர இந்து தர்மம் என குறிப்பிடப்பட்டிருக்காது. இந்த பூமிக்கும் பாரதம் என தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். பிறகு இந்த பாரதம் தான் இந்தியாவாக, சனாதன தர்மம் தான் இந்து தர்மமாக பெயர் மாற்றம் ஏற்படுகிறது. பிறகு இந்த வழிபாடுகள் மூலமாக தொடர்ந்து நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக டிகிரேட் ஆகும் பொழுது இந்த 1090 வருஷத்தில் மேலும் நாம் கீழிறங்கி வருகிறோம். ஏனென்றால் உண்மையான சரியான இறைவனை புரிந்து அனைவரும் அதை ஏற்று அதை பின்பற்றாதனால் பாடி கான்ஷியஸ் அதிகரித்து கொண்டே வருவதால் ஆத்மா கீழே இறங்கிக் கொண்டே வருகிறது. இதற்கு இறுதியாக கலியுகம் என்ற இரும்பு யுகத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த இரும்பு யுகத்தில் ஆத்மாவுடைய தரம் மேலும் மேலும் குறைந்து விட்டதால் மேலும் மேலும் பல சிறு சிறு கிளைகள் எல்லாம் உருவாகிறது. பல சங்கங்கள், சமாஜங்கள், இயக்கங்கள், இப்படியாக பல பிரிவுகள் இந்த கலியுகத்திலும் உருவாகிறது. ஆதியில் சத்யுகத்தில் இந்த உலகமே ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக ஒரே சிந்தனை, ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே அரசாங்கம் என்ற ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பம் போல் வாழ்ந்தது. அதனால்தான் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், வசுதேவ குடும்பகம் என கூறியிருக்கிறார்கள். அப்படி உலகமே ஒரு குடும்பமாக இருந்த இந்த பூமி இன்று ஒரு வீட்டிலே ஒரு உலகம் உருவாகிறது. தாய் ஒரு தர்மத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், தந்தை இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். இவர் வேற நாடு, அவர் வேற கல்ச்சர், குழந்தைகளுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள். இப்படி ஒரு வீட்டிலேயே பல கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஒரு சூழ்நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய கலியுகம். இவ்வாறு இந்த 5000 வருடத்தில் இறைவன் நம்மிடத்தில் கொடுத்த இந்த சுகமான சொர்க்கத்தை நாம் உபயோகித்து உபயோகித்து இன்று நரகமாக மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாக, அன்றாட ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிறது. காரணம், இயற்கை தன்னுடைய சக்தியை முழுமையாக இழந்துவிட்டது. இரண்டாவது, அதை உபயோகிக்கக்கூடிய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரித்துவிட்டது. மூன்றாவது, மக்களின் சிந்தனையும் செயல்களும் தரம் மிக மிக கீழான நிலைக்கு வந்துவிட்டது. இதனுடைய வெளிப்பாடு தான், சொர்க்கமாக இருந்த இதே பூமி நரகமாக மாறிவிட்டது. இதனுடைய காட்சியை நாம் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவுதான் பல நாடுகள், முக்கிய வல்லரசு நாடுகள்லாம் அணு ஆயுதங்கள்லாம் செய்து யுத்தத்திற்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பல நாடுகளில் எரிமலை, பூகம்பம், சுனாமி, மழை, வெள்ளம், இப்படிப்பட்ட இயற்கை பிரச்சனைகள். மற்ற பகுதியில் பார்க்கும் பொழுது மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள், பசி, பஞ்சம், பட்டினி, நோய் நொடிகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள். இப்படி இன்று உலகம் முழுக்க எந்த ஒரு இடத்திலும் மனிதர்கள் முழுமையாக சந்தோஷமாக அமைதியாக வாழக்கூடிய நிலை இல்லை என்பதை நாம் கண்கூடா பார்க்கிறோம். இந்த நிலை இல்லாத காரணத்தினால் அனைத்து மக்களும் அவரவர்களுக்கு தெரிந்த வழியில் இறைவனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில்தான் பரம் ஆத்மா அவருடைய நடிப்பை அவர் கூறுகிறார். ஏனால் அவருடைய நடிப்பு இந்த கடைசி காட்சியில் வர வேண்டியிருக்கிறது. கலியுகத்துடைய இறுதியில் அவரே வந்து பிரம்மாவின் மூலமாக இந்த பழைய மரம், 5000 வருட சிருஷ்டி மரம் தன்னுடைய சக்தி இழந்து விட்டது, இப்பொழுது இது விழப்போகிறது, ஆனால் அதே காலகட்டத்தில் நான் புதிய மரத்திற்கான நாற்றை நட வேண்டும், அது என்னுடைய பகுதியாக இருப்பதால், என்னுடைய நடிப்பாக இருப்பதால்
நான் வந்து என்னுடைய காரியத்தை செய்கிறேன் என்பதை இறைவன் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் இப்பொழுது அந்த புதிய மரத்திற்கான வேரை உருவாக்குகிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த சங்கம யுகத்தில் மனிதர்களாகிய நம்மையே இந்த ஞானத்தின் மூலம் தியானத்தின் மூலம் நீங்கள்தான் ஒரு காலத்தில் தேவதையாக பூஜிக்க தகுந்தவர்களாக வாழ்ந்தீர்கள். ஆனால் அறியாமையும் தேக உணர்வின் வசப்பட்டதனால் இப்பொழுது அந்த சக்தியை இழந்து விட்டீர்கள். மீண்டும் நான் காட்டும் சரியான வழிப்படி வாழ்ந்து தூய்மை அடைந்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியில் மீண்டும் நீங்கள் தேவதைகளாக வாழ முடியும். அதற்கான சத்யுகம் மீண்டும் இந்த பூமியில் மலரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை இறைவன் நமக்கு புரிய வைக்கின்றார். இப்படித்தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலம் சுயம் பரம் ஆத்மாவே வந்து இந்த சத்தியமான ஞானத்தை நமக்கு கொடுத்து அடுத்த காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது, அதற்கு நீங்கள் என்ன தயாராக வேண்டும், அதற்கு நீங்கள் எப்படி தயாராக வேண்டும், அதை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு புரிய வைத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சக்தியையும் கொடுப்பதனால் குற்றம் குறைகளோடு வாழ்ந்த அசுர குணங்கள் நிறைந்த மனிதர்களாக வாழ்ந்த நாம் மீண்டும் நம்முடைய ஒரிஜினல் நிலையான தேவ நிலையை இந்த ராஜயோக தியான பயிற்சியின் மூலம் அடைவது நிச்சயம் நடக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம்.